ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிற கடிக்காசையில் இன்றைக்கி நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். கிச்சனில் ஸ்ருதி மீனாவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி தான் அப்படி சலுப்பே இல்லாமல் வந்து நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து மீனா கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ரோகிணி வராங்க. பரவாயில்ல, வேலை மட்டும் இல்லை பூ கட்டுறதுலேயும் நல்லா வருமானம் வருது போலவே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மாமா கேட்காமலே பணம் தரேன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மீனா வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. எப்போவுமே உங்களுக்கு வருமானம் வருமா, ஒரு நாள் முத்துக்கு சவாரி வராமல் போகலாம், தினமும் இப்போ உங்களுக்கு பூவிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. அதுக்கு வந்து மீனா வந்து ரோஹிணி நோஸ் கட் பண்ணுறதுக்காக, உங்கள் கடையில் கூட தினம் பொருள் விற்கும் சொல்ல முடியுமா, ஒரு நாள் விற்காமல் கூட போகலாம்ல, லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறாருன்னு சொல்கிறவங்க வீட்டுக்காரே வந்து கம்மியாக தானே காசு தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதிலுக்கு ரோஹிணி வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க. சரி சரி விடுங்க, இந்த பிரச்சனையை பேசி பெருசாக்க வேணாம்னு ஸ்ருதி வந்து ரோஹிணியை கூட்டிகிட்டு வெளில போயிடுறாங்க. முத்து கோமா கிச்சனுக்கு வந்து ஒரு காஃபி போடு, மனோஜ் என்ன டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், உன்னை யார் பேசினாவோ அந்த பார்லர் அம்மாவா, ரெண்டும் சேர்ந்து வெளில போகும்போதே நினச்சேன், அப்புறம் ரெண்டு காப்பியாக போடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்டே சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா நம்மளை சாரோட ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரை கூட்டிகிட்டு வர்றாரு, நீ சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சார் வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயா என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு ஒன்றும் புரியல. மனோஜ ரோஹிணியை எல்லாருமே மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களாம் அளந்துட்டு 5 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஏங்க ரூம் கட்டுறது ரொம்ப முக்கியமா, கண்ணை ஒன்று வாங்கி இப்போ செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. அதனால தான் நான் இங்கே எல்லாத்தையும் மாதம் எவ்வளோ காசு கொடுக்க முடியும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. அதை சேவ் பண்ணி எப்போ அங்கிள் வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லைம்மா அதுக்கு தான் லோன் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் வந்து சொல்கிறாரு. அப்படின்னாலும் இப்போ கடனை வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை, வீட்டு பத்திரத்தெல்லாம் நான் தரமாட்டேன்னு விஜயா சொல்கிறாங்க. சரி வீடு உன் அப்பா கொடுத்த வீடுங்கிறதுனால நீ தரமாட்டான்னு சொல்கிற, வேறு எப்படி பணம் ரெடி பண்ணணும் எனக்கு தெரியும், எப்படி நான் ரூம் கட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. இந்த ஆர்கியூமெண்ட் பெருசாக போகவும் சரி இந்த பிரச்சனை இதோட வீடுங்க, எல்லோரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. ஸ்ருதிக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரூம் பிரச்சனையை பற்றி ஸ்ருதி சொல்லவும், ஒரு ரூம் பிரச்சனை வருஷ கணக்காக வளருது, நல்ல வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்து இந்த ரூம் கட்டுறதுக்கு நம்ம காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்பாட்ட சொல்லவும், எனக்கு என்ன பைத்தியம்மா இதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்கணுமான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஒரு பைசா கொடுக்க வேணாம், நம்ம கண்டிப்பாக காசு கொடுக்கணும், போனால் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும், நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஸ்ருதியை நம்ப வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போயும் பேசுகிறாங்க. இதால் வந்து மனோஜுக்கும் முத்துக்கும் வந்து சண்டை வருது. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா, பை பை.